சோழ நாட்டின் காவிரி பூம்பட்டினமே இந்த மக்களின் பூர்வீகமாகும். சில காரணங்களால் பாண்டிய நாட்டிற்கு வந்து சேர்ந்த மன்னர் அளித்த காரக்குடி மற்றும் புதுக்கோட்டை நகரங்களை சுற்றிய 96 கிராமங்களில் குடியேறினார்கள். இந்த பகுதியிலே இன்று செட்டிநாடு என்றும் அழைக்கப்படுகிறது. காலப்போக்கில் 96 ஊர்கள் 76 ஊராக மாறியது. பாண்டிய மன்னனால் 9 சிவன் கோவில்கள் நகரத்தார் என அழைக்கப்படும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் அந்த கோயில்களின் அடிப்படையில் 9 பிரிவுகள் உருவாக்கப்பட்டன. செட்டியார்களில் ஒரே கோவிலை சார்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பங்காளிகள் என அழைத்து கொள்கிறார்கள். ஆகவே திருமண உறவுகள் ஒரே கோயிலை சார்ந்தவர்களுக்குள் கிடையாது. செட்டிநாடு என்ற சொல் வழக்கில் இந்த 76 கிராமங்கள் அமைந்த பகுதி தனித்த கட்டிடக்கலையையும் பண்பாட்டையும் தனித்த அடையாளங்களையும் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். இவர்கள் வணிகத்தை முதன்மை தொழிலாக கொண்டவர்கள். வட்டி தொழிலில் அதிக முனைப்போடு இருந்த இவர்கள் ஆலைத்தொழில், மருந்து வணிகம், தாள் வணிகம் முதலான பெரும் வணிகங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சைவ தொண்டு ஆற்றுவதிலும் தமிழ் தொண்டு ஆற்றுவதிலும் விருப்பமுடைய இவர்கள் சைவமும் தமிழும் தலைத்து இனிதோங்க செய்வதையே தங்கள் நோக்கமாக கொண்டவர்கள். ஒவ்வொரு இனக்குழுவினிடமும் அவர்களின் முறைப்பெயர்கள் தனித்த அமைப்புடன் காணப்படுகின்றன. நகரத்தார் என அழைக்கப்படும் இனத்தில் இடம்பெறும் முறைப்பெயர்கள் மரியாதை கலந்த நிலையில் காணப்படுகின்றன. அதாவது தன்னை விட வயதில் குறைந்தவர்களையும் மரியாதையுடன் அழைக்கும் பாங்கு இவர்களின் முறைப்பெயர்களில் காண முடிகிறது. மேலும் தமிழ் சொற்கள் தக்கபடி இணைவு பெற்று முறைப்பெயர்கள் உருவாக்கப்பெற்றுள்ளன. இந்த பெயர்களை பொதுப்பெயர்கள், குடும்ப பெயர்கள், நெருங்கிய உறவினர் பெயர்கள், தூரத்து உறவினர் பெயர்கள் என்ற நிலையில் உள்ளது. 1950 ஆண்டில் தமிழ்நாட்டிலுள்ள தொழில்களில் 1/3 பகுதி நாட்டுக்கோட்டை செட்டியார் கையில் இருந்ததாக செய்திகள் கூறுகின்றன. நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய மொத்த மக்கள் தொகை அன்று வெறும் 1.5 லட்சம்தான். 3 கோடி மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டில் அன்று 1/3 பகுதி தொழிலை 1.5 லட்சம் ஜனத்தொகை உள்ள செட்டியார் சமுதாயத்தினர் பெற்றது எப்படி? அவர்கள் குடும்பங்களில் அன்று ஒரு பழக்கம் இருந்தது. எவ்வளவு பணக்காரனாக ஆனாலும் தன் பிள்ளைகளை மற்றவர்கள் கடைகள் விட்டு பயிற்சி கொடுப்பது வழக்கம். முதல் பயிற்சி முடிந்தால் பையன் அரைக்கால் ஆளாகிறான் என்று அர்த்தம். அதிலிருந்து 8 கட்டம் தாண்டி முழு ஆளான பின் தன் சொந்த கடைக்கு வருகிறார். பிறரிடம் வேலை செய்வதால் செல்லம் கொடுக்க வழியில்லை. பயிற்சியில் எல்லா கட்டங்களும் உண்டு. பணம், பொருள், நிர்வாகம், கீழ்ப்படிதல், கணக்கு, வாடிக்கை, கொள்முதல் என எல்லா பகுதிகளுக்கும் பயிற்சிகள் உண்டு. இது போன்ற முறையான பயிற்சியை தங்கள் நிறுவனத்தை விட்டு அகன்று பிள்ளைகள் பிற ஏற்பாடு செய்து இந்த சமூகம் ஒன்றுதான் இவ்வாறு செய்கின்றது. அவர்களுடைய நிறுவனங்கள் திவாலாவதில்லை. அவர்கள் செல்வம் அளவு கடந்து பெருகியதற்கு இந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்டதே காரணம். அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்ததும் இந்த பயிற்சியாகும். நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு அளிக்கப்பட்ட 9 நகர கோயில்களை காணலாம். இளையாற்றங்குடி கோயில், மாத்தூர் கோவில், வைரவன் கோவில், ரணி கோவில், பிள்ளையாரப்பட்டி, தேமங்கோவில், இழுப்பைக்குடி, சூரக்குடி, வேளங்குடி. இந்த 9 கோவில்களும் நகர கோவில்கள் என்று அழைக்கப்படும். இவை பாண்டியனால் செட்டியார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சிறிய அளவில் சுட்டு செங்கலால் ஆன கோவிலாக இருந்து வந்துள்ளது. பின்னர் நகரத்தார் என அழைக்கப்படும் நாட்டுக்கோட்டை செட்டியாரால் பெரிய கற்றளி கோவிலாக கட்டப்பட்டுள்ளது. ஒரு கோயிலை சார்ந்தவர்கள் பங்காளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த கோவிலுக்குள் சிலவற்றில் உட்பிரிவுகளும் உண்டு. இளையாற்றங்குடி கோவில் ஒக்குரடையார், பட்டினசாமியார், பெருமருதுடையார், களரி வாசல்குடியார் என்றும், கிங்கினி கூருடையார், பேர செந்தூருடையார், சிறு செந்தூருடையார் என்ற பிரிவுகள் உண்டு.
மாத்தூர் கோவிலில் உறையூர், அரும்பாக்கூர், கண்ணூர், கருப்பூர், குளத்தூர், மன்னூர், மணலூர் என்ற பிரிவுகள் உண்டு. வைரவன் கோவிலில் பெரிய வகுப்பு, பிள்ளையார் வகுப்பு, தெய்யானர் வகுப்பு போன்ற பிரிவுகளும் உண்டு. நகரத்தார் என அழைக்கப்படும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் சமுதாய ஊர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் வாழும் 76 ஊர்கள் ஒரு காலத்தில் 96 ஊராக இருந்தது. அந்த ஊர்களையும் காணலாம். அளவாக்கோட்டை, தேவகோட்டை, நாட்டரசன் கோட்டை, அரியக்குடி, ஆத்தங்குடி, காரைக்குடி, கீழப்பூங்குடி, பலவான்குடி, பனங்குடி, ஆவினிப்பட்டி, உலகம்பட்டி, கடியாப்பட்டி என்னும் ராமச்சந்திரபுரம், கந்தவராயன்பட்டி, கண்டவராயன்பட்டி, கல்லுப்பட்டி, கீழச்சிவல்பட்டி, குருவிகொண்டான்பட்டி, கொப்பனாப்பட்டி, சிறுகூடற்பட்டி, பனையப்பட்டி, பொன்புதுப்பட்டி, மகிபாலன்பட்டி, மதகுப்பட்டி, மிதிலைப்பட்டி, தேனிப்பட்டி, நற்சாந்துப்பட்டி, நேமத்தான்பட்டி, வளையப்பட்டி, வேகுப்பட்டி, வேந்தன்பட்டி, அமராவதி புதூர், ஆ தெக்கூர், உறையூர், ஒக்கூர், கண்டனூர், கோட்டையூர், செம்பனூர், செவ்வூர், பள்ளத்தூர், வெற்றியூர், பாகனேரி, கருங்குளம், தானிச்சா ஊரணி, அரண்மனை சிறுவயல், ஆறாவயல், ஊ சிறுவயல், சிராவயல், புதுவயல், காளையார் மங்கலம், கொத்தமங்கலம், பட்டமங்கலம், ராயவரம், கொத்தமங்கலம் லட்சுமிபுரம், சொக்கநாதபுரம், சோழபுரம், நடராஜபுரம், நாச்சியார்புரம், வி லட்சுமிபுரம், குளிப்பிறை, விராமதி, கே அழகாபுரி, கோ அழகாபுரி, கோட்டையூர் அழகாபுரி, மேல சிவபுரி, விரையாச்சிலை, பூலாங்குறிச்சி, அரிமளம், கண்டர மாணிக்கம், கல்லல், காணாடு காத்தான், கோணாப்பட்டு, சக்கந்தி, நெற்குப்பை, நேமம், மாநகிரி, ராங்கியம் போன்ற நகரங்கள் பாண்டிய மன்னனால் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு ஒதுக்கித் தரப்பட்டது. நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் சத்திரங்களை காணலாம். வட இந்தியாவில் காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம், அலகாபாத் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம், கயா நாட்டுக்கோட்டை நகர சத்திரமாகும். இதில் குறிப்பிடத்தக்க நகரத்தார்களை பற்றி காணலாம். அரசியலில் ப. சிதம்பரம் இந்தியாவின் முன்னாள் நிதியமைச்சர், ராஜா சர் முத்தையா செட்டியார் சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர், இந்தியன் வங்கி நிறுவனர், காவண்ணா சண்முகம் என்கிற காசி விஸ்வநாத சண்முகம், சட்ட உள்துறை அமைச்சர் சிங்கப்பூர், ராம நாராயணன், பல கருப்பையா போன்றவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ஆவார். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சமுதாயத்தில் பல கல்வியாளர்களும் புகழ்பெற்று விளங்கினார்கள். ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நிறுவனர் அண்ணாமலை பல்கலைக்கழகம், ராம அழகப்ப செட்டியார் நிறுவனர் அழகப்பா பல்கலைக்கழகம், கருமுத்து தியாகராஜன் செட்டியார் நிறுவனர் தியாகராஜர் கல்லூரி, சேவகன் அண்ணாமலை செட்டியார் நிறுவனர் சேவகன் அண்ணாமலை கல்லூரி, நாகப்பன் துணைவேந்தர் அழகப்பா பல்கலைக்கழகம், கதிரேசன் துணைவேந்தர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற கல்வியாளர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமுதாயத்தில் புகழின் உச்சிக்கு சென்றவர்கள். சட்டத்துறையிலும் இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள். நீதியரசர் அரு லட்சுமணன், தலைவர் இந்திய சட்ட கமிஷன், இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி. நீதியரசர் எம். சொக்கலிங்கம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி. இவர்கள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். விளையாட்டு துறையிலும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். மு. ஆ. சிதம்பரம் செட்டியார் தொழிலதிபர், முன்னாள் தலைவர், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், சென்னையின் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஆடுகளம் இவர் பெயரால் அழைக்கப்படுகிறது. சினிமா துறையிலும் இந்த சமுதாயத்தினர் கோலோச்சி வாழ்ந்தார்கள். ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் நிறுவனர், ஏவிஎம் திரைப்பட நிறுவனம்,
கவியரசு கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியர், இயக்குனர் எஸ்பி முத்துராமன், 75க்கும் மேற்பட்ட ஜனரங்க திரைப்படங்களை இயக்கியவர். இயக்குனர் வசந்த் ஏறத்தாழ 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியவர். இயக்குனர் கரு பழனியப்பன், தயாரிப்பாளர் அழகப்பன், இயக்குனர் ஏஎல் விஜய், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ராமநாராயணன், திரைக்கதை ஆசிரியர் கவிஞர் மற்றும் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் போன்றவர்கள் திரைப்படத்துறையில் இந்த சமுதாயத்தில் பிறந்து புகழின் உச்சியில் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். ஊடகத்துறையிலும் இந்த சமூகத்தினர் நிறைய இருக்கின்றார்கள். சத்தி வை கோவிந்தன், சத்தி காரியாலயம் தமிழ் பதிப்புலக தந்தை என போற்றக்கூடியவர். தமிழ்வாணன் எழுத்தாளர் மற்றும் பொறுப்பாசிரியர் கல்கண்டு இதழ். கணமுத்தையா தமிழ் பதிப்பகத்துறை முன்னோடியாவார். சின்ன அண்ணாமலை தமிழ் புத்தகாலயம், எஸ்ஏபி அண்ணாமலை நிறுவனர் குமுதம் வார இதழ், லேனா தமிழ்வாணன் இணையாசிரியர் கல்கண்டு இதழ் போன்ற ஊடகவியலாளர்களும் இந்த சமுதாயத்தில் புகழின் உச்சியில் இருக்கிறவர்கள். சுதந்திர போராட்ட தியாகிகளும் இந்த சமூகத்தில் இருக்கின்றனர். சின்ன அண்ணாமலை தேவகோட்டை, ஆர்ச் அண்ணாமலை தேவகோட்டை, கம்பன் அடிப்புடி சா கணேசன் காரக்குடி. இதுபோக பிற துறையிலும் இவர்கள் கோலோச்சி வாழ்ந்திருக்கிறார்கள். ராஜா முத்தையா செட்டியார், சோமா வள்ளியப்பன் பொருளாதார நிபுணர், நா வள்ளி நகரத்தாரியல் ஆய்வாளர், எஸ் ராஜகோபால் கல்வெட்டு ஆய்வாளர் போன்றவர்களும் பிற துறைகளில் புகழ் பெற்றவர்கள். செட்டிநாட்டு நகைகள் காணலாம். கழுத்திரு கௌரி சங்கர் போன்றவர்கள் நகை வியாபாரத்தில் விளங்கியவர்கள். அஞ்சல் துறையில் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் புகழ்பெற்று விளங்கினார். வள்ளல் அழகப்ப செட்டியார், ராஜா சர் முத்தையா செட்டியார், ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், கவியரசர் கண்ணதாசன், ஆ மு முருகப்ப செட்டியார், மூவி அருணாச்சலம் செட்டியார் போன்றவர்கள் அஞ்சல் துறையில் அவர்களுக்குன்னு தனி அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தப்பட்ட இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆவார். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்றும் அழைக்கப்படுகின்றனர். தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீடு பட்டியலில் முற்பட்ட சாதியினர் பிரிவில் உள்ளனர். இவர்கள் நகரத்தார் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். தமிழ்நாட்டின் தற்போதைய சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள 76 ஊர்களை பூர்வீகமாக கொண்டு வணிக சமுதாயத்தினரான இவர்கள் வாழும் இந்த பகுதி செட்டிநாடு என்றும் அழைக்கப்படுகிறது. நகரத்தார்கள் எனப்படும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வாணிபம் மட்டுமல்லாது இந்து சமயத்தையும் வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்றார்கள். இந்த சமுதாயத்தினரின் பெரும் பங்கினால் இன்று ஆசியா முழுவதும் இந்து கடவுளான முருகனின் கோவில்களை நம்மால் காண முடியும். இந்த சமுதாயத்தினர் திருமணங்கள் மிகவும் சிறப்பு பெற்றவை. இவர்கள் சமையலில் தங்களுக்கென்று ஒரு தனி இடம் பிடித்தவர்கள். நகரத்தார் என அழைக்கப்படும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் வீடுகள் மிக பிரமாண்டமானதாக இருக்கும். இந்த வீடுகள் செட்டிநாட்டு வீடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்கள் அந்த சமுதாயத்தினர் வணிகத்திலும் வியாபாரத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் அரசியலிலும் போன்ற பல துறைகளில் புகழ்பெற்று விளங்கிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களாகும். இன்றும் அவர்கள் முக்கிய சமுதாயமாக தமிழ்நாட்டில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.